ஜெம் தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஏசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே கூட நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள் அது என்னங்க புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி கேட்டால் அந்த நாட்களுக்கு பின்பு நான் பண்ணும் புதிய உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் எப்படி சொல்லியிருக்கிறார் எரேமியாலாம் சொல்லப்பட்டது கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் வைப்பேன் அப்படி என்று சொல்லப்பட்ட பாருங்க அந்த நாட்களுக்கு பின்பு எந்த நாட்கள் எரேமியா சொல்லப்பட்ட அந்த நாட்களுக்கு பின்பு அப்போது கல்லான இறுதியும் எடுத்து போட்டாச்சு புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதம் என்றால் கல்லான இறுதியத்தை எடுத்து போட்டு சதியான இறுதியத்தை என் தேவன் ஏற்பாட்டில் கல்லான இறுதியம் போயிடுச்சு சதியான இறுதியம் வந்துருச்சு அப்போ தேவனுடைய பிரமாணங்கள் முதல்ல கற்பலையில் எழுதி கொடுத்திருந்தார் இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது அந்த பிரமாணங்கள் சதியான இறுதியத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் அப்போ எழுதி வைத்திருக்கிற பிரமாணங்கள் நம் இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறது முன்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்பலைகளை எழுதின அந்த பிரமாணங்களை அவங்களால அதை செய்ய முடியல ஏன் சொன்னீங்கன்னா கர்த்தர் வெளியே இருந்தார் வெளியே இருந்துட்டு அவர் வந்து மனுஷனோட வந்து உறவு கொண்டு ஒவ்வொரு மனுஷனோட தீர்க்க தரிசி மூலமாக தான் உறவாடுவார் பேசுவார் அவர்கள் மூலமாக தான் அநேக ஜனங்கள் வந்து கேட்பாங்க தீர்க்கதரிசியோடு மட்டும் தேவன் முகமுகமாய் உறவாடுவார் அப்போது அவங்க வந்து தீர்க்கதரிசிகள் தேவனோடு உறவாடிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி அநேக தீர்க்கதரிசிகளே நம் வேதாகமத்தில் பார்க்குறோம் மோசே பெரும்பு எரேமியா எசேக்கியா இப்படி என்று சொல்லி அப்போது நம்ம இன்றை புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதம்னா இன்றைக்கு அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலம் மட்டும் கிடையாது தேவன் ஓ நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் மூலம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நம்ம மூலயமா எப்படி என்றால் தேவனும் நம்மளும் நானும் என்று சொல்வோமே தேவனும் நானும் இப்போ டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண எனக்கு வந்து வாய்ப்பு வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய உடன்படிக்கை மூலமாக ஏசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தது மூலமாக புதிய உடன்படிக்கை மூலமாக தேவன் இப்போ நமக்கு உதவி செய்ய அவர் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா உதவி செய்ய முடியாது அவர் வெளியே இருந்தார் இப்போ உள்ளே இருக்கார் புதிய ஏற்பாட்டில் கல்யாண இறுதியத்தை வந்து இறையாமலை வாக்கு கொடுத்தாரு கல்யாண இறுதியத்தை எடுத்து போடுவேன் சதியான இறுதியத்தை வைப்பேன் என்று அது நிறைவேறிச்சு நிறைவேறி அந்த இறுதியத்தில் பிரமாணங்கள் அன்றைக்கி வெளியே இல்லை கற்பனைகள் எழுதப்பட்டிருந்தது இன்றைக்கு இறுதியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போது நம்மளுக்கு வந்து அந்த கற்பனைகளை கை கொள்வது கஷ்டமாக இல்லை கடினமாக இருக்குதா இல்லை அது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி ஈஸிங்க புதிய உடன்படிக்கை பிரகாரம் இன்றைக்கி அந்த கற்பலைகளில் எழுதப்பட்டதை காட்டிலும் இன்றைக்கி அவர் இறுதித்தில் எழுதி வச்சதுனால நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகும்போது சாதாரண ஒரு மனிதனாக இருக்கட்டும் இது செய்யாத என்று நம் மனது உறுத்தும் இது செய்யாத என்று நம் மனசாட்சி பேசும் ஆனால் நம்ம சொல்லுவோம் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் உலகெல்லாம் எல்லோரும் பண்ணுறது தானே நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் பிரமாணங்கள் இறுதியில் எழுதப்பட்டிருக்கிறதுனால்தான் நீங்கள் செய்யும் தவறை நீங்கள் ஆண்டவர் வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார் இதை செய்யாதே மகளிர் இதை செய்யாதே என்று ஏன்னா புதிய ஏற்பாட்டு பிரகாரம் அன்னைக்கு பிரமாணமும் வெளியே இருந்தது கடவுளும் இருந்தார் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பிரகாரம் ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு பிரகாரம் கடவுளும் உள்ளே இருக்கார் பிரமாணமும் இறுதியத்தில் எழுதப்பட்டாச்சு அப்போது அந்த பிரமாணங்களை நிறைவேற்ற முடியலனாலும் ஆவியானவர் தாமே நம்மளோடு கூட இருந்து அவர் உதவி செய்கிறார் இந்த பிரமாணங்களை நிறைவேற்ற உதவி செய்கிறாருங்க ஆமாங்க பிரமாணங்களை கொடுத்தவர் சட்டத்தை கொடுத்தவரே இன்னைக்கு நம்மளுக்கு உதவி செய்கிறார் அப்போ இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள இந்த நாட்களை நம்ம இருக்கிறோன்னா அது ரொம்ப சந்தோஷமா நம்ம அனுபவிக்கணும் ஏன்னா ஆவியான நம்ம கூட இருந்து நம்ம செய்ய முடியாததை அநேக இடங்களில் நம்ம பைபிளில் பார்க்குறோம் இதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதை நான் செய்கிறேன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் அப்போ நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதை செய்கிறோம் ஆனால் ப புதிய ஏற்பாட்டு பிரகாரம் அதை செய்யக்கூடாதுன்னு பொழுது கர்த்தர் தாமே உதவி செய்கிறார் அதை செய்யக்கூடாது என்று ஆண்டவரோடு கூட நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவரே எனக்கு அந்த பலத்தை கொடுங்க என்னால் செய்ய இதை ஆண்டவரே இதை எனக்கு செய்யாமல் இருக்க பலத்தை கொடுங்கன்னு சொல்லி உங்கள் வாயை திறந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஒரு பிள்ளை கேட்டால் தகப்பன் கொடுக்காமல் இருப்பாராங்க நீங்கள் கேளுங்கள் இந்த நாளில் கூட நாம் ஜெபிப்போம் கர்த்தர் மனம் திறந்து பேசுங்க இந்த நாளில் கூட இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா ஆமாங்க இன்னைக்கு புதிய உடன்படிக்கை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் செவிப்போம் கண்களை மூடி கர்த்தாவே அப்பா இந்த நாளிலே கூட நீ நல்ல வார்த்தை ஆவியானவர் தாமே எங்களுக்காக பேசினபடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே கூட அநேக சனங்கள் அப்பா இதை நான் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன் இதை நான் செய்கிறேனே என்று குற்ற உணர்வோடு கூட இருக்கிற மனிதர்களுக்கூட ஆண்டவர் நீர் சொல்லுகிறே இதோ நான் உதவி செய்கிறேன் நான் உனக்கு எபினேசராக இருக்கிறேன் என்று ஆம் ஆண்டவரே நீர் இருக்கிறீர் எபினேசர் என்றால் உதவி செய்கிற தேவன் என்று சொல்லி உம்முடைய நாமம் சொல்லுகிறது ஆண்டவரே நீர் உதவி செய்கிற தேவன் உதவி செய்யுங்க யாரெல்லாம் எனக்கு இது பிடிக்கல இந்த தவறுலேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் எனக்கு இதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுலேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் கடவுளுக்கு பிரியமாக வாழ முடியல என்னை எழுதிலிருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவரே உன் மன்றாடும் பொழுது ஆண்டவரே நீர் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக அவர்கள் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து தூக்கி விடும்படியாக அந்த ஆண்டவரே கடன் பிரச்சனையிலிருந்து தூக்கி விடும்படியாக அந்த ஆண்டவரே அவதூறான வார்த்தைகளிலிருந்து நீ தூக்கி விடும்படி அப்பா நீர் கர்த்தாவே நீர் அந்த ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக உன்னுடைய திருக்கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தறி ஏ நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் கர்த்தர் தேவனுடைய நாமம் மகிமை உண்டாவதாக ஹாலே